Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம கனவு தோட்டத்துடைய பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ பார்க்கலைனா மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்கிறேன். போய் பார்ட் 1 வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது கிளிமுக்கு மேங்கோ வெரைட்டி. இங்க பாருங்க, கேப் கிடைச்ச இடம் ஃபுல்லா வாழைச்செடி வச்சிருக்கோம். இமாம் பசந்த் மேங்கோ வெரைட்டி. இது அல்ஃபான்சோ மேங்கோ வெரைட்டி. எல்லா மரத்தை விட கொய்யா மரம் நல்லா சிறப்பாக வளர்ந்துருக்குது. இது வச்சும் ஒரு வருஷம்தான் ஆகுது. நல்லா பாருங்கள், காய் நிறையா பிடிச்சிருக்குது. ஆல்ரெடி 3 கொய்யா பழம் அறுத்தாச்சு. ஒரு கருவேப்பிள்ளை செடி, இது தானாக முளைச்சது, அப்படியே விட்டாச்சு, சரி வளரட்டும் அப்படின்னு. இது சீதா செடி. இது சப்போட்டா பழம் செடி, இதுவும் நல்லா தளைஞ்சிருக்கு. இது ஆம்லா செடி, ரொம்ப கஷ்டப்பட்டு வளருது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது விளாம்பழம். இது முள் ரகத்தை சேர்ந்தது. செடி ஃபுல்லாக வெறும் முள்ளாக தான் இருக்கும், பட் இதோட காய் ஹார்டாக இருக்கும், உள்ளே வந்து ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும். சர்க்கரை போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு அரளி செடி வச்சுருக்கேன். இது சந்தன மரத்தோடைய செடி, ரொம்ப சின்னதாக இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது விதை மூலியமாக உருவான செடி, மாங்காய் செடி. இது செவ்வாழை மரம், நல்லா வளர்ந்துருக்கு, ஆனால் தார் போட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடும். இது ஆரஞ்சு அண்டு சாத்துக்குடி செடி. இந்த ரோ ஃபுல்லாக வந்து ரெண்டு ஆரஞ்சு ஒரு சாத்துக்குடி செடி இருக்கும் பாருங்கள். இதுவும் ஆரஞ்சு செடி தான். அந்த சைடு இருக்க ரெண்டுமே ஆரஞ்சு செடி தான். நல்லா வளர்ந்துருக்கு, பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னொரு 1 இயர் ஆகிடும்னு நினைக்கிறேன் இது காய் பிடிக்க. இது பாரிஜாத பூச்செடி. பூ ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா வாசமாகவும் இருக்கும். பக்கத்தில் ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஜாதி மல்லி செடி. இது மருதாணி செடி. இது ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு கொய்யா ரகம். இது சீதா. இது வெள்ளரி செடி. வெள்ளரி பிஞ்சாகவும் சாப்பிட்லாம், வெள்ளரி பழுத்ததுன்னா பழமாகவும் சாப்பிட்லாம். நான் இது ஒரே ஒரு காய் இருந்தது, இதை நான் பழுக்க விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு 5 காய் அறுத்தாச்சு, பழமாக அறுத்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஜூஸ் போட்டும் குடிக்கலாம், வெறும் பழமாக சக்கரை தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. புதினா, இது அதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிருச்சு. இது வந்து மல்கோவா மேங்கோ வெரைட்டி. இந்த இடத்துல ஒரு 5 கத்திரி செடி இருக்கு. இது வாட்டர் ஆப்பிள் செடி. இதுவும் கொய்யா செடி மாதிரியே நல்லா வளர்ந்துருக்கு. இந்த வருஷம் காய் பிடிக்கும்னு எதிர்பார்க்குறேன். 3 பப்பாளி செடி இருக்குது இந்த தோட்டத்தில். அந்த 3ல இந்த ஒரு செடியில் மட்டும் இப்போ காய் உருவாயிடுச்சு. இந்த பாருங்கள், சின்ன சைஸில் ஒரு காய் இருக்குது. பூவும் நிறையா இருக்குது. இந்த பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக பூவாக இருக்குது. இதுவும் காயாக மாறிடும் இன்னும் கொஞ்ச நாளில். இது ஒரு மேங்கோ வெரைட்டி. இந்த பப்பாளி செடிக்கு பக்கத்துலேயே ஒரு தூதுவெளை செடி இருக்குது. இது சளி இருமலுக்கெலாம் ரொம்ப நல்லது, ரசம் வச்சு சாப்பிட்லாம், துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது மேலே கரையில் வந்து 2 மாதுளை செடி இருக்குது. ஆனால் மாதுளை அறுக்க முடியல, ஏன்னா பக்கத்துலேயே வந்து தென்னை மரம் இருக்குது, அதிலிருந்து அணில் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு போயிடுது. பாருங்கள், இந்த ஆட்டுக்குட்டிங்க ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கு, பயங்கர சேட்டை பண்ணுது. நம்ம தோட்டத்தில் இருக்க முக்காவாசி செடியை போய் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துடுது. இனிமேல் இதை கவர் போட்டு தான் கட்டி வைக்கணும்.